إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளை சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளை சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக இன்றைய தினம் மாலை நேரத்திலிருந்து இந்த நேரம் வரையில் வீற்றிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இறக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்து அவனுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே இப்படி ஒரு சந்தர்ப்பம் நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் என்னையும் உங்களையும் தேர்வு செய்து அவனுடைய மாளிகையிலே அமரச் செய்து இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நானும் நீங்களும் எப்படி நன்றி செலுத்துவது? அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நாங்கள் ஒரு பயான் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக மாறிவிடலாமா என்று கேட்டால், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது மாத்திரம் என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய மனிதர்களாக மாற்றிவிடால், மாறாக அல்லாஹ்வுக்கு பரிபூரணமான நன்றி செலுத்திய மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டுமாக இருந்தால் இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காதலாழ்த்தி கேட்க வேண்டும். என்ன சொல்கிறது என்பதை கேட்கின்ற நானும் நீங்களும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மேல்மாடியில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் சகோதரிகளும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சில நேரம் பேசிக் கொண்டிருப்பது அல்லது எங்களுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய குழந்தைகள் சத்தமிடுவது அடுத்த மனிதர்களையும் சொல்லப்படுகிற செய்திகளை கேட்பதற்கு இடைஞ்சலாக இருக்குமானால், எங்களுக்கு
சில செய்திகளை தெளிவாக படிக்கின்ற பாக்கியத்தை இழக்க செய்யுமானால் நாங்கள் சில நேரம் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருந்தும் பாக்கியம் அடையாதவர்களாக மாறிவிடலாம். எனவே நாங்களும் செவிமடுக்க வேண்டும், அடுத்தவர்களையும் செவிமடுக்க செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்களும் அமைதியாக இருப்போம். எங்களுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கின்ற அந்த பிள்ளைகளை எங்களுடைய கட்டுப்பாட்டிலே அமைதியாக வைத்து பரிபூரணமான பயனடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எனவே அமைதியாக இருந்து சொல்லப்படுகின்ற செய்திகளை கேட்பதினூடாகவும் சொல்லப்படுகின்ற செய்திகளில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய விடயங்களை முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துவதினூடாகவும் நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுப்பதினூடாகவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மறுமை நாளைக்குரிய அடையாளம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் வெறுமனே ரசிக்கின்ற தலைப்பாக இந்த தலைப்பை நானும் நீங்களும் நோக்கக்கூடாது. வெறுமனே இந்த தலைப்பை ஆய்வுக்குரிய தலைப்பாக, நோட்ஸ் எடுக்கின்ற தலைப்பாக இந்த தலைப்பை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நேரம் கழிப்பதற்கு ஒரு பொழுதுபோக்குக்காக கேட்கின்ற ஒரு தலைப்பாக இந்த தலைப்பை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. மாற்றமாக எங்களுடைய ஈமானை பலப்படுத்துகின்ற, எங்களை மறுமை வெற்றிக்குரிய மனிதர்களாக மாற்றுகின்ற ஒரு அடிப்படை சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பாக நானும் நீங்களும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மறுமை என்று சொல்லும் பொழுது அது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு அம்சம். ஈமானுடைய ஆறு அம்சங்களுள் மறுமை நம்பிக்கை என்பது மூமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. ஈமானுக்கு ஆறு அடிப்படைகள் இருக்கின்றன. குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது மனிதனுக்கு அறிவுரை செய்கின்ற அல்லாஹ், மனிதனுக்கு புத்திமதிகளை சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பல கட்டங்களில் வலியுறுத்தினார்கள். அதோடு மறுமை நம்பிக்கையை அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். ஈமானுக்கு ஆறு அடிப்படைகள் இருந்தாலும் இந்த ஆறு அடிப்படைகளில் நபிகளாரும் அல்லாஹ்வும் அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்திய இரண்டு அம்சம் என்றால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, மறுமை பற்றிய நம்பிக்கை. நிறைய இடங்களில் பார்க்கலாம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பியவர், மறுமையை நம்பியவர், குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும், பக்கத்து வீட்டாரோடு நல்ல முறையில் நடக்கட்டும், பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கையை பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு பின்னால் மறுமையை சொல்வதை பார்க்கலாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்கிற பொழுது லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் முன்மாதிரி இருக்கிறது, அதிலே சந்தேகம் கிடையாது. யாரால் முன்மாதிரி பெற முடியும்? லிமங்கான எருஜுல்லாக வலியோமல் ஆகிர் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுவை நம்பி மறுமையை எதிர்பார்த்து வாழுகின்ற மனிதர்களால் தான் முன்மாதிரி பெற முடியும் என்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஒரு மனிதனுடைய அடிப்படை அம்சம் அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடப்பதும் நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றி நடப்பதும். இந்த இரண்டையும் பற்றி சொல்கிற பொழுது கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல வஉலில் அம்ரி மின்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபைன் தனாஸாத்தும் ஃபீ ஷைஇன், நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தில் பிணங்கிக் கொண்டால், கருத்து வேற்றுமைப்பட்டால், சண்டை பிடித்துக் கொண்டால், ஃபர்துஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி பாருங்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் திருப்பி பாருங்கள் என்றால் அல்லாஹ்வுடைய சுன்னா, இந்த இரண்டிலும் நீங்கள் உரசி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன அடிப்படையை சொல்றான் தெரியுமா, இன் குந்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால்
மறுமையை நம்பியவர்களாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸிலே தீர்ப்பு தேடுங்கள் என்று படைத்தவன் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு மறுமை நம்பிக்கையை சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, இந்த மறுமைக்குரிய அடையாளத்தை பேசுவதற்கு முன்னால், மறுமைக்குரிய அடையாளங்களை ஞாபகப்படுத்துவதற்கு முன்னால், நானும் நீங்களும் ஆழமாக விளங்க வேண்டிய செய்தி மறுமையுடைய அடையாளங்களை ஏன் படிக்க வேண்டும் என்பதுதான். இல்லைன்னா நம்ம சும்மா கதை கேட்டுட்டு போற மாதிரி இருக்கும், தகவல் சேகரிக்கிற மாதிரி இருக்கும். அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் படைத்தவன் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றிருக்கிறோம். நாங்கள் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நான் கேட்கிறேன், ஏன் அல்லாஹுக்கு பயப்பட வேண்டும்? நாங்கள் அல்லாஹுவை கண்டதில்லை, அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எங்களுக்கு முன்னால் வந்ததில்லை, நேரடியாக அல்லாஹ்வுடைய தண்டனை இதுதான் என்று என்னுடைய உங்களுடைய கண்ணுக்கு காட்டப்பட்டதில்லை, ஏன் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும்? அன்பாந்தவர்களே, அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனித சமூகமே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்ன ஜல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையுடைய அதிர்வு இருக்குத்தானே, மறுமையுடைய அதிர்வு இருக்குத்தானே, அது மிக பயங்கரமானது, எனவே உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அன்பாண்டவர்களே, இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விடுமாக இருந்தால் அல்லாஹுவை நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நானும் நீங்களும் ஏன் தெரியுமா அல்லாஹுவை பயப்பட வேண்டும்? படைத்தவன் அல்லாஹ் ஒரு நாள் எங்களை எழுப்புவான், மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூட்டுவான், எங்களை விசாரிப்பான். நல்லவர்கள் என்றால் சுவர்க்கத்தை பரிசாக தருவான், இல்லை என்றால் கடுமையான தண்டனையை நரகத்தை கொண்டு தருவான் என்று மறுமை வாழ்க்கையை நம்பியதனாலதான் அல்லாஹுவை நானும் நீங்களும் பயப்பட வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹுக்கு பயப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? நம்ம உலகத்தில் எங்களை அடக்கி ஆளக்கூடிய அரசியல்வாதிகளை கண்டோம், பயந்தோமா? பயப்படவில்லை. எங்களை பாதுகாக்கின்ற போலீஸ் படைக்கு பயந்தோமா? லஞ்சத்தை கொடுத்து ஏமாற்றினோம். ராணுவ படைக்கு பயந்தோமா? அரசியலை காட்டி அவர்களை அடக்கினோம். நீதிமன்றத்துக்கு பயந்தோமா? எதுக்குமே அஞ்சவில்லை நானும் நீங்களும். அன்பாந்தவர்களே, அப்படி இருக்கின்ற நானும் நீங்களும் படைத்தவன் அல்லாஹுவை ஏன் தெரியுமா அஞ்ச வேண்டும்? மறுமை ஒன்று இருக்கிறது, மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன், அவன் மறுமை நாளின் அதிபதி, அவனை மிஞ்ச முடியாது, அவனை தாண்டி செல்ல முடியாது. எங்களுடைய பொருளாதாரங்களும் எங்களுடைய மக்கள் செல்வாக்கும் அல்லாஹ்வுக்கு முன்னால் எந்த பயனும் அளிக்காது. அதனாலதான் படைத்தவன் ரப்பு அல்லாஹுவை நானும் நீங்களும் அஞ்ச வேண்டி இருக்கிறது. எனவே அன்பாந்தவர்களே, அந்த மறுமை என்ற அந்த அம்சம் என்னுடைய உங்களுடைய ஈமானில் ஆழமான ஒரு தாக்கத்தை செலுத்த வேண்டும். ஏன்? நாங்கள் உலகத்துக்கு வாழ வந்தவர்கள் அல்ல, மறுமைக்காக வாழ வந்தவர்கள். சரி, அந்த மறுமையை நானும் நீங்களும் எப்பத்தான் காண போறோம்? அப்படித்தானே, எங்களுக்கு முன்னால் அப்பாமார் வாழ்ந்தாங்க, ஆச்சிமார் வாழ்ந்தாங்க, பல தலைமுறைகள் அந்த குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளையும் படித்து விட்டு போனார்கள். மறுமை வராதா? வராதா? மறுமை வருமா? வராதா? அன்பாந்தவர்களே, இதற்கொரு பதில் காண வேண்டும் அல்லவா? குர்ஆனும் சுன்னாவும் மறுமையை எனக்கும் உங்களுக்கும் காட்டாவிட்டாலும், மறுமைக்குரிய அடையாளங்களை காட்டி மறுமை உண்மையானது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவேதான் நானும் நீங்களும் மறுமையை காணாவிட்டாலும் மறுமை நெருங்கிவிட்டது என்று 1400 வருஷங்களுக்கு முன்னால் குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன சில விடயங்கள் இன்றைக்கு உண்மையாக நடப்பதை பார்த்து, எனவே 1400 வருஷங்களுக்கு முன்னால அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னது இன்றைக்கு எப்படி நடக்கிறதோ அதே போன்று நிச்சயமாக மறுமை என்றொன்று வரும் என்பதை நானும் நீங்களும் என்ன செய்யலாம்? உறுதிப்படுத்திக் கொண்டு இன்னும் அல்லாஹுவை பயந்து நடக்கலாம், இன்னும் அல்லாஹுவை அஞ்சி நடக்கலாம். எனவே அந்த மறுமையை பேசுகின்ற, மறுமைக்குரிய அடையாளங்களை படிக்கின்ற ஒரு கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் மறுமையை பற்றி என்ன சொல்லி காட்டுகிறார்? மறுமை என்பது நிச்சயமாக வந்தே தீரும், மறுமை என்பது நிச்சயமாக வந்தே தீரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாகவே அல்லாஹ் கபரில் உள்ளவர்களை எல்லாம் எழுப்புவான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் இந்த வசனத்தில் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 6-7 வசனங்கள் என்ன சொல்லி காட்டுகிறான்? நிச்சயமாக மறுமை வரும், கபரில் உள்ளவர்கள் எழுப்பப்படுவார்கள்.
இது நானும் நீங்களும் நம்ப வேண்டி இருக்கிறது. இதை நானும் நீங்களும் உறுதியாக நம்ப வேண்டுமாக இருந்தால் மறுமைக்குரிய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் ரசூல் சொன்னது இன்றைக்கு நடப்பதை கண்கூடாக பார்க்கலாம். அதே போன்று பாருங்கள், மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது மனிதனுடைய ஒரு மனநிலை இருக்குது. நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ அந்த மனநிலையில் தான் இருக்கிறோம். அந்த மனநிலையை படைத்தவன் அல்லாஹ் தொட்டு காட்டுகிறான். பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் யரவுனஹு பஈதன் வனராஹு கரீபா. இன்னஹும் யரவுனஹு பஈதன் வனராஹு கரீபா. அன்பாந்தவர்களே, கடையில் அமர்ந்து பொருளாதாரத்தை பற்றி பேசியிருப்பார்கள். எப்படியெல்லாம் ஏமாற்றுகின்றோம். கடையிலே இருந்து ஒரு மனிதனை ஏமாற்றுகிற பொழுது எங்களுடைய மனநிலை என்ன சொல்கிறது? மறுமை நாளைக்கும் வரலாம், என்னுடைய மரணத்துக்கு முன்னால் மறுமை வரலாம், படைத்தவன் அல்லாஹ் என்னை எழுப்பலாம், மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று திரட்டலாம் என்ற பயம் இருந்தால் ஏமாற்றுவோமா? ஏமாத்திக் கொண்டிருக்க மாட்டோம். அடுத்தவனுடைய காணியை பிடித்து வைத்துக் கொண்டு நீதிமன்றத்திலே வழக்காடுகிற பொழுது நான் மரணிக்கதற்கு முன்னால் மறுமை வந்து விட்டால் என்னுடைய நிலை என்ன என்று சிந்தித்தால் அடுத்தவனுடைய காணியை வைத்துக் கொண்டிருப்போமா? விபச்சாரம் செய்பவர்கள், மதுபானம் குடிப்பவர்கள், சிகரெட்டு குடிப்பவர்கள், வட்டி எடுப்பவர்கள், லஞ்சம் கொடுப்பவர்கள், இன்ன பிற அநியாயங்களை செய்பவர்கள் நான் மரணிப்பதற்கு முன்னால் மறுமை வந்து விட்டால் என்ன நடக்கும் என்று சிந்தித்தால் அன்பாந்தவர்களே தவறு செய்வோமா? செய்ய மாட்டோம். என்ன தெரியுமா நினைக்கிறோம்? எத்தனை தலைமுறையை கண்டோம் அப்பா, எங்கட அப்பா எங்க, எங்கட ஆட்சி எங்க, மருமை வந்துச்சா? நம்ம மௌத்தா போறதுக்கு முன்னால மர்மம் வராதுன்னு உறுதியா முடிவு எடுத்துட்டோம் நம்ம. அதனாலதான் அல்லாஹ்வை பயப்படல. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? இந்த மனநிலையை அல்லாஹ் தொட்டு பேசுகிறான். இன்னஹும் யரவுனஹு பைதன். அவர்கள் காவிர்களை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். ஆனா உண்மையிலே காவிர்களோட மனநிலை இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்குது. நம்ம மர்மையை சரியா நம்புறவங்களாக இருந்தா வேணும்னு தவறு செய்ய மாட்டோம் நாங்க. விளங்குதா? சில தவறுகளை நம்ம தவறுன்னு விளங்கிக்கிட்டு செய்யறோம் பாருங்க. மறுமையை சரியா நம்பினா அதை செய்ய மாட்டோம். மறுமையை சரியா நம்பல. அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் யரவுனஹு பைதன் வனராஹு கரீபா. மனிதர்கள் காஃபிர்களை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், அது மனிதர்கள் எல்லோருக்கும் பொருந்தும். அவர்கள் நினைக்கிறார்கள் மறுமை வெகு தூரத்தில் இருக்கிறது என்று. இல்லை இல்லை, நாங்கள் அதை மிக நெருக்கமாக கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பாந்தவர்களே, மறுமை எப்படி நெருங்கிவிட்டது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் பேசும், நீங்கள் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் கமருடைய முதலாவது வசனம், மறுமை நெருங்கிவிட்டது, சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது. அன்பாந்தவர்களே, இன்றைய விஞ்ஞான உலகம் உண்மைப்படுத்துகிறது, சந்திரன் இரண்டாக பிளந்ததை விஞ்ஞானம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நபிகளாருடைய ஆதாரப்பூர்வமான செய்திகள், நபிகளார் விரல் அசைத்ததன் மூலம் சந்திரன் இரண்டாக பிளந்தது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த சந்திரன் இரண்டாக பிளந்தது மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம் என்றால், இது போன்ற ஏகப்பட்ட அடையாளங்களை குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறது. அதா அம்ருல்லாஹ், அதா அம்ருல்லாஹ், ஃபலா தஸ்தஅஜிலு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தே தீரும், மறுமை வந்தே தீரும். நீங்கள் அவசரப்பட வேண்டாம், நீங்கள் அவசரப்பட வேண்டாம். அன்பாந்தவர்களே, நாளைக்கு வருமா, நாளண்டைக்கு வருமா? வராது. முடிவெடுத்தாச்சு தானே? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளை நிச்சயமாக வந்துதான் தீரும், அவசரப்படாதீங்க. விளங்குதா? அது எப்பொழுதோ வந்துதான் தீரும் என்று படைத்தவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சூரத்துல் நஹலுடைய முதலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற பொழுது என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தந்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமைக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கட்டும் என்று சொல்வார்கள். அன்பாந்தவர்களே, மறுமை நிச்சயமாக வரத்தான் போகிறது. நானும் நீங்களும் மறுமையை தேடுவதற்கு முன்னால், மறுமை நாளைக்கு வருமா நாளண்டைக்கு வருமா என்பதை தேடுவதற்கு முன்னால் அந்த மறுமைக்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, கியாமத் எப்பொழுது வரும், கியாமத் எப்பொழுது வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் மறைமுகமா. நபிகளார் கேட்டது என்னண்டா?
மறுமைக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அதுதான் நபிகளார் கேட்டது. அதுல மறைமுகமா சொல்ல வந்தது என்ன தெரியுமா, மறுமை எப்ப வரும்ன்றது உனக்கு அவசியம் அல்ல, மறுமைக்காக நீ என்ன சேமித்து வைத்திருக்கிறாய் என்பதுதான் உனக்கு அவசியம். ஏன், நிச்சயமாக மறுமை வரத்தான் போகிறது, நிச்சயமாக மறுமை வரத்தான் போகிறது. எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா, என்னத்தை செஞ்சு வச்சோம், மறுமைக்காக என்னத்தை சேமிச்சு வச்சிருக்கிறோம், இதைத்தான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று படைத்தவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்ல அதை நபிகளார் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அன்பாண்டவர்களே, பொதுவாகவே மனுஷனுக்குள்ள இயல்பான ஒரு ஆசை என்ன தெரியுமா, மறுமை எப்ப வருதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் மறுமை எப்பொழுது வரும், மறுமை எப்பொழுது அனுப்பப்படும். குல் இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அதை பற்றிய அறிவு அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. லா யுஜல்லிஹா லிவக்தஹா இல்லா ஹுவ சகுலத் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதனுடைய நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான். எப்படி வெளிப்படுத்துவான் தெரியுமா, அது வானங்களுக்கும் பாரமாக இருக்கும், பூமிக்கும் பாரமாக இருக்கும். அன்பாந்தவர்களே, மறுமைக்குரிய அடையாளம் பூமிகளும் வானங்களும் சுக்குநூறாகி பறக்கும், மலைகள் சுக்குநூறாகி பறக்கும். அந்த அளவுக்குள்ள நிலையில தான் அல்லாஹ் மறுமையை வெளிப்படுத்துவான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, இன்னொரு உண்மையையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா தீக்கும் இல்லா பகுத்தா, நீங்க நினைச்ச மாதிரி நேரம் வச்சு மறுமை வராது, மறுமை என்பது திடீரென்று வரும் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாந்தவர்களே, அந்த திடீரை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சில அடையாளங்களை படைத்தவன் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த செய்தியை சூரத்துல் ஆராஃபின் 187வது வசனம், அதே போன்று மறுமையை பற்றிய அறிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை சூரத்துல் ஹசாபுடைய 63வது வசனம், அதே போன்று சூரத்துல் நாசியாத்துடைய 42 முதல் 46வது வசனங்கள், மறுமையை பற்றிய அறிவு முகம்மது நபி அவர்களுக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாந்தவர்களே, இதை ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன் என்றால், மறுமை எப்ப வரும்ன்றது எங்களுக்கு அவசியம் இல்லை. நபிகளார பார்த்தல என்ன தெரியுமா சொல்றான், எஸ் அலூனக்க அனிசாத்தி ஐயான முருசாஹா, நபியே உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க மறுமை எப்ப வரும்னு கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க, ஃபீமா அந்தமில் விக்ராஹா, அத பத்தின அறிவு உங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லுங்க, இலா ரப்பிக்க முந்தஹா, அத பத்தின அறிவு அல்லாஹ்விடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லுங்க. உங்கட கடமை என்ன தெரியுமா, இன்னமா அந்த முந்திரு மையஹாஹா, அந்த மறுமையை அஞ்சுபவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற பணிதான் உங்களுடைய பணி என்று சொல்லிடுங்க நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் முஹம்மது நபி அவர்கள் கூட இந்த உலகத்திலே வாழும் பொழுது மறுமை எப்பொழுது வரும் ஆய்வு பண்ணல, மறுமையை பயந்த மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யற வேலையை நபிகளார் செஞ்சிட்டு போனாங்க. இன்றைக்கு ஏண்ட உங்களோட கடமை என்ன தெரியுமா, மறுமை வரும் என்பதில் சந்தேகப்பட்டால் நீங்கள் காபிர்களாகி போய்விடுவீர்கள். எனவே மறுமை வரும் என்பதை உறுதியாக வைத்துக் கொண்டு அந்த மறுமைக்குரிய வேலை திட்டங்களை, அந்த மறுமைக்கான தயாராகின்ற பணியை நானும் நீங்களும் இந்த உலகத்தில் செய்வோமாக இருந்தால் அதுதான் என் மீது உங்கள் மீது உள்ள கடமை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. மறுமை எப்படி வரும் அதையும் நபிகளார் சொன்னார்கள் பாருங்கள். மறுமை என்பது திடீரென்று தான் வரும், மனிதன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் வராது, மறுமை திடீரென்று தான் வரும். எப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா, அதை தெளிவாகவே நபிகளார் சொன்னார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது, ஃபஹல் யந்துரூன இல்லா ஸாஅ, நீங்கள் மறுமையை அல்லவா எதிர்பார்த்திருக்கிறீர்கள், அன் தாத்தியஹும் பஹ்தா, அது திடீரென்று வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், ஃபக்கத் ஜாஅ அஸ்ராதுஹா, அந்த மறுமைக்குரிய அடையாளங்கள் வந்துவிட்டன, மறுமைக்குரிய அடையாளங்கள் வந்துவிட்டன, மறுமை திடீரென்று வரும் என்று நீங்க என்ன செய்யுங்க, எதிர்பாருங்க என்று சூரத்துல் முஹம்மதுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை அப்படியே நபிகளார் விளங்கப்படுத்தினாங்க புகாரியில 6506வது செய்தி, புகாரியில் 6506வது செய்தி. நபிகளார் எப்படி தெரியுமா சொன்னார்கள், லா தகூமு ஸாஅது ஹத்தா தத்லு அஷ்ஷம்சு மிம் மக்ரிபிஹா, கிழக்கில் உதிக்கிற சூரியன் இருக்குத்தானே, மேற்கில் உதிக்கும் வரையில் கியாமத்து வராது என்று சொன்னாங்க. சூரியன் மேற்கில உதிச்ச பிறகுதான் கியாமத்து வரும் என்று சொன்னாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, வல தகூமன்ன ஸாஅது
மறுமை எப்படி வேகமாக வரும் தெரியுமா வல தகுமன்ன சாஅது நிச்சயமாகவே மறுமை வரும் என்னளவு வேகமாக வக்கத நஷரர் ரஜுலானி சௌபஹுமா பைனஹுமா ஃபலா யதபாயானிஹி நபிகளா சொன்னாங்க இரண்டு மனிதர்கள் பிசினஸ் பண்ணுவதற்காக கொடுக்கல் வாங்கல் செய்வதற்காக ஆடைகளை தரந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க விக்கிறவர் உடுப்பலாம் தரந்து இது நல்லது இது நல்லதுன்னு காட்டிக்கிட்டு இருப்பாரு வாங்குறவர் இதான் நல்லம்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு ரெண்டு உத்தர விக்கவும் முடியாது உத்தர வாங்கவும் முடியாது அந்த அளவு வேகமா என்ன செய்யும் மர்மை வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபலா யதபாயானி வலா யதுவியானி அத மடிக்கிறதுக்கு இடையில விக்கிறதுக்கு இடையில மர்மம் வரும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் வல தகுமன்னஸா மர்மை நிச்சயமாக வரும் எப்படி வரும் தெரியுமா வக்கதின் சரஃபர் ரஜுலு பிலபனி லக லிகஹதிஹி ஃபலா யதமுஹுன்னு சொன்னாங்க தண்டம் மிருகத்தில இருந்து பாலை கறந்து கொண்டு வருவாரு குடிக்கிறதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சிரும் மர்மம் வந்துரும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பாந்தவர்களே மர்மை அந்த அளவு வேகமாக வரும்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க இன்னொரு செய்தியை பாருங்கள் வல தகுமன்ன சாஅது மர்மை வரும் எப்படி வரும் தெரியுமா வக்கது ரஃபா அஹதுக்கும் அஹதுக்கும் அக்லத்துஹு இலா ஃபீஹி ஃபலா யதமுஹா தன் சாப்பாட்டு தட்டில இருந்து சோத்துப்புடிய வாய்க்கு ஒசத்துவான் வாயுக்கு போடுறதுக்கு இடையில என்ன செஞ்சிரும் மர்ம வேகமா வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்பாந்தவர்களே மர்ம எப்ப வரும் எந்த டேட்ல வரும் அதை அறிய வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இல்ல நிச்சயமாக மர்ம வரும் நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் திடீரென்று மர்மை வரும் என்பதை நம்பி அந்த மர்மைக்காக நானும் நீங்களும் தயாராக வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் மர்மை வரும் என்ற அந்த நம்பிக்கையை நானும் நீங்களும் பலப்படுத்திக் கொள்வதற்காக அந்த மர்ம உண்மை என்பதை நிரூபிக்கின்ற பல செய்திகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் அன்பாந்தவர்களே குர்ஆன் இறங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன குர்ஆன் இறங்கி இன்னைக்கு 1437 ஹிஜ்ரி என்று சொன்னா அதுல இருந்து என்ன ஒரு 25 கழிச்சு பாருங்க ஒரு 23 கழிச்சு பாருங்க 23 கழிச்சு பார்த்தா இருக்கிற ஆண்டுல தான் குர்ஆன் முழுக்க என்ன செஞ்சிருக்குது இறங்கி இருக்குது இன்னைக்கு 1437 என்று சொன்னா 27 17 கிட்டத்தட்ட 1415 வருஷங்கள் பூர்த்தி ஆகிட்டது என்ன அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் இறங்கி நபிகளார் மரணித்து 1437 என்று சொன்னா அதுல என்ன செய்யுங்க ஒரு 10 வருஷம் கழிங்க 10 வருஷத்தை கழிச்சீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சதிலிருந்து 10 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படினா 1427 வருஷம் ஆவிட்டது என்ன விளங்குதா உங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து இந்த மரணிக்கிறதுக்கு முன்னால் என்று சொன்னா கிட்டத்தட்ட 1427 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மர்மைக்குரிய அடையாளங்களாக ஒரு சில விடயங்களை சொன்னார்கள் அதை இன்றைக்கு கண் முன்னால பார்க்க முடியுது கண் முன்னால நானும் நீங்களும் பார்க்கிறோம் என்று சொன்னால் இது நடந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மர்மை வரும் என்பதை நானும் நீங்களும் என்ன செய்யலாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அன்பாண்டவர்களே மர்மையுடைய அடையாளங்களை பொறுத்த வகையில சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்று இரண்டு வகையாக நோக்குவார்கள் சிறிய அடையாளங்களை ரெண்டு வகையாக நோக்கலாம் ஒன்று இந்த 1400 வருஷ கெப்புல நடந்து முடிந்த அடையாளங்களும் இருக்கின்றன இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அடையாளங்களும் இருக்கின்றன இதுக்கு பின்னால நடக்க போறதும் இருக்கிறது இப்படி மூன்று வகையா என்ன செய்யலாம் பிரிச்சு நோக்கலாம் இந்த மர்மையை நானும் நீங்களும் உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக சமகாலத்திலே நானும் நீங்களும் உயிரோடு வாழ்கின்ற இந்த காலத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மர்மையின் சில அடையாளங்கள் எங்களுடைய கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றன அவைகளை நானும் நீங்களும் பார்த்து அடையாளங்கள் நடந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக மர்மை வரும் என்பதை என்ன செய்யலாம் நானும் நீங்களும் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் எனவே இந்த மர்மையில நானும் நீங்களும் உலகத்தில் இந்த வாழ்ற காலகட்டத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மர்மையின் அடையாளம் என்று எவற்றை சொன்னார்களோ அதுல சிலது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அதை நான் சொல்லும் பொழுது என்ன செய்யலாம் நீங்களும் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் தொட்டு காட்ட ஆசைப்படுகிறேன் அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க பாதிரு பில் அமாலி ஃபிதனன் தக்தைல் லைலில் முதலிம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க கடுமையான இருளை போன்று உங்களுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை செய்து கொள்ளுங்கள்
அவசர அவசரமாக நல்ல காரியங்களை செய்து கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனுஷன் நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும், யுஸ்பிஹு ரஜுல் முஃமினன், ஒரு மனிதன் காலை நேரத்தில் முஃமினாக இருப்பான், வயும்சி காஃபிரா, மாலை நேரத்தாகும் பொழுது காஃபிராகி விடுவான், வயும்சி முஃமினன், மாலை நேரத்தில் முஃமினாக இருப்பான், வயுஸ்பிஹு காஃபிரா, காலை நேரமாகும் பொழுது என்ன செஞ்சிருவான், காஃபிராகி விடுவான். நபிகளார் அதற்குரிய காரணத்தை சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅரதிம் மினத் துன்யா, அந்த அடையாளம் என்ன தெரியுமா, அற்பமான இந்த உலகத்தை அடைந்து கொள்வதற்காக மார்க்கத்தை விற்பனை செய்வான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்ல வாரது என்னன்னா, முஸ்லிம் சமூகத்துடைய ஈமானை பறிக்கின்ற, முஸ்லிம் சமூகம் ஈமானுக்கு கட்டுமையாக போராட்டம் நடத்துகின்ற பல ஃபித்னாக்கள் வரும் என்று சொன்னாங்க, பல சோதனைகள் வரும். அந்த சோதனையுடைய காலம் வந்துட்டா மனிதன் எப்படி வேகமாக இருப்பான் தெரியுமா, காலையில முஃமினாக இருந்தா மாலையில காஃபிரா போயிடுவான், மாலையில காவி முமினாக இருந்தா காலையில காவிரா போயிருவான். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலக லாபத்துக்காக விற்பனை செய்வான். இந்த கெங்க போய் நிக்குது, இந்த கெங்க போய் நிக்குது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சாதாரணமா எந்த அளவு ஃபித்னாக்கள் வருதுன்னு சொன்னா, நம் பல இடங்களில் சொல்லி காட்டிய ஒரு செய்திதான், இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில சோதனைகள் வருகிற பொழுது தன்னுடைய ஈமானை கலட்டி வைக்க தயார். உலகத்தில் நிம்மதிதான் தேவை, இரண்ட கடைகளும் சொத்துக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், இதற்காக நான் இஸ்லாத்தை இழக்க தயார், என்னுடைய பட்டங்களும் பதவிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்காக நான் சிறுக்கு செய்ய தயார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஒரு சில தினங்களாக உங்களுக்கு தெரியும், இந்த யமன்ல இருந்து ஒரு பெண்மணி வந்திருக்கிறார், பேர் ஞாபகம் வருது இல்ல, அந்த பெண்மணி இலங்கைக்கு வருகிறார், அவருக்கு அமெரிக்கா நோபல் பரிசுலாம் ஏற்கனவே கொடுத்திருக்குது. இந்த பெண்மணி வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறாரு, குத்து விளக்கு ஏத்தி ஆரம்பிக்கிறாரு. இத வந்து குர்ஆன் சுன்னாவ பேசக்கூடிய சிலர் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துல குத்து விளக்கு ஏத்தலாமான்னு பேசுறாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்துல இந்த அளவுக்கு ஒரு சிலர் எழுதி இருக்கிறாங்க, குத்து விளக்கேற்றுறது என்ன ஹராமா, அதுக்கு ஆதாரம் காட்டலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குத்து விளக்கேற்றுறது ஹராமா இல்லையான்றத ஆதாரம் காட்டித்தான் சொல்லணுமா, அந்த அளவுக்கு தெளிவானது. நபிகளால் பல சந்தர்ப்பங்களில் சொன்னார்கள், காலிஃபுல் மஜூஸ், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எப்படி ஈமான் கலட்டப்படும் தெரியுமா, எப்படி ஈமான் பறிபோகும் தெரியுமா, மூமினாகத்தான் மஜ்லிஸுக்கு போறாங்க, திரும்பி வரும்பொழுது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரும் ஆதரித்த எல்லோரும் ஈமானை கலட்டி வைத்து விட்டு தான் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு மஜ்லிஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க, அடிப்படை நெருப்ப பத்த வச்சு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது யாருடைய வேலை, முஸ்லிம்களுடைய வேலையாது, நெருப்ப வணங்குறவன் வேலை. பேர்தே கொண்டாடுவாங்க, பேர்தே கொண்டாடுறது முஸ்லிம்களுடைய கலாச்சாரமா இல்லை, அது நெருப்பு வணங்கிகள் யூதர்கள் நசாராக்களுடைய கலாச்சாரம். என்ன செய்வாங்க, கேக்குக்கு மேலால என்ன செய்வாங்க, முளகு திரிய பத்த வச்சு வைப்பாங்க, நெருப்ப ஊதி அணைச்சு போட்டுதான் கேக்க வெட்டுவாங்க. அன்பாந்த யாரங்க பின்பற்றீங்க, நீங்க முஸ்லிம்களை பின்பற்றீங்களா அல்லது நெருப்பு வணங்கிகளை பின்பற்றீங்களா? அன்பாண்டவர்களே, நெருப்பு பத்த வைத்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தால், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி நபிகளார் ஆரம்பித்தார்கள், நீங்கள் நெருப்பை வணங்கி ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலக விஷயத்துக்கு என்ன செய்வாங்க, மார்க்கத்தை விற்பாங்க. என்ன, இந்த பாருங்கப்பா, நம்ம விளக்கெல்லாம் பத்த வச்சு நிகழ்ச்சி ஆரம்பிக்க மாட்டோம், நாங்க அந்த சலவாத்து சொல்லித்தான் ஆரம்பிப்போம், அந்த மஜ்லிஸ்ல இருக்க இயலாது, அந்த மஜ்லிஸ்ல இருந்து தூக்கி வீசி போடுவோம், இலங்கைக்கு வர இயலாது. என்ன செய்யணும், மஜ்லிஸ்ல கண்ணியமா இருக்கணும், பட்டத்தை பாதுகாத்துக் கொள்ளணும், அமெரிக்கா கொடுத்த நோபல் பரிசுக்கு சொந்தக்காரி என்று சொல்லிக் கொள்ளணும், அதுக்கு என்ன குத்து விளக்கு பத்த வைக்கணுமா, எல்லாம் செய்வாங்க. இது சாதாரணமான பிரச்சனையா, இது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க வேண்டும், அல்ஹம்துலில்லா சொல்லி ஆரம்பிக்க வேண்டும், நெருப்பு பத்த வைத்து ஆரம்பித்தால் அது
நெருப்பை வணங்குகிற கலாச்சாரம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடு. இதத்தான் ரசூலுல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டு போனாங்க. ஈமான் சும்மா சிம்பிளா கலட்டப்படும் உண்டு. இதை சிந்திக்காம என்ன ஈமானை இழந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய சமூகம். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பிலே மரணித்தவர்களுக்கு பாவ மன்னிப்புக்கு பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று கட்டளையிடப்பட்டார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் நபிகளாருக்கு சொல்லிக் கொடுத்தான். நபிகளாருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்துக்கு கடுமையாக சேவை புரிந்தவர்கள், அவர்கள் மரணித்த நேரத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்தான் குர்ஆன் வசனத்தை, இணை வைப்பில் மரணித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடாதீர்கள். அதே வசனத்தை அல்லாஹ் நபிகளா தன்னுடைய தாய்க்கு மன்னிப்பு தேடணும் என்று ஆசைப்பட்ட பொழுது அல்லாஹ் ஞாபகப்படுத்தி காட்டினான், இணை வைப்பில் மரணித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட முடியாது. இன்றைக்கு என்ன தெரியுமா, ஒரு மதகுரு மரணிக்கிறார், ஒரு ஹசரத் அந்த வைபவத்துக்கு போய் கூட்டுதுவா ஓதுறார். கூட்டுதுவா இருக்குதா இல்லையா, இரண்டாவதும் மூணாவதும், அதை நீங்க பஹசு பண்ணி பாத்துக்கங்க. எங்க ஈமான் போகுது, எங்க ஈமான் போகுது? ஒரு மாற்று மதத்தவன், அதிலும் படைத்தவன் அல்லாஹ்வை கோபமூட்டுகின்ற செயலை வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று உலகத்திலே பேசி ஒரு மதகுரு மரணிக்கிறார், அந்த மதகுருடைய மஜ்லிஸ்ல போய் நின்றுட்டு யாருக்கு துஆ கேக்குறாங்க? நடக்குதா இல்லையா? சாதாரண பிரச்சனையா இது? இது ஈமானுக்கு வேட்டு வைக்கிற காரியம். இதைத்தான் நபிகளார் அண்டக்கே சொல்லிட்டு போனாங்க. என்ன வரும், கியாமத்து நெருங்கினா இப்படித்தான் வரும். ஈமான் சும்மா காத்துல பறக்கும் ரசூலுல்லாஹ் என்ன இலக்கியமா சொல்லி காட்டுறாங்க. காலையில மூமினா இருக்கிறவன் மாலையில என்ன செஞ்சிருவான், காஃபிரா போயிருவான். அன்பாந்தவர்களே, இன்னும் உதாரணம் சொல்லி இதை இதற்காக இன்னும் பல விடயங்களை விட நான் தயாரில்லை. நீங்கள் சமூகத்தில் நடக்கின்ற சுருக்குக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற, குஃபுருக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற எல்லா அம்சங்களையும் நேர்பிடித்து கியாஸ் பிடித்து பார்த்து என்ன செய்து கொள்ளுங்கள், மறுமையின் அடையாளம் நெருங்கிவிட்டது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை நாளைக்குரிய ஒரு அடையாளம், அழகான ஒரு அடையாளம் சொன்னாங்க. என்ன அடையாளம் தெரியுமா? பதல் இஸ்லாமு கரீபன், இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பரதேசியான தோற்றத்துல தான் வளர்ந்து வந்துச்சு. வசயஊது கரீபன், அதே மாதிரி என்ன செய்யும், பரதேசியாக ஒரு காலத்துல மாறும். தூபா லில் குரபா, அந்த காலத்தில் பரதேசிகளாக இருக்கின்ற மனிதர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அன்பாந்தவர்களே, இது மறுமை நெருங்கக்கூடிய காலகட்டம் என்பதற்குரிய ஒரு அடையாளம் தான் இஸ்லாம் பரதேசியா போறது. இது எப்படி விளங்குறது, இஸ்லாம் பரதேசியா போறது எப்படி விளங்குறது? இன்றைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, முகத்துல தாடி வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ பிடிக்கிறது ஒரு பிரச்சனை. ஏன் தெரியுமா, எங்களை என்னமோ மாறி பார்ப்பானே, என்னமோ மாறி பார்க்கறது அர்த்தம் தான் கரீபுன்றது. வழங்குதா, நான் உங்களை ஊருக்கு புதுசின்னு வைங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச சுட்டி இவர் முர்ஷித் அப்பாஸ்ன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. என்னைய தெரியலண்டா, புதிய ஆள் மாறி இருக்கிறாரே, நடவடிக்கை எல்லாம் வித்தியாசம் இப்படி பாப்பீங்க பாருங்க. அது மாதிரி தாடி என்ற சுண்ணாவோடு போகும் பொழுது வித்தியாசமா பாக்குற ஒரு காலம் வரும் ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க. விளங்குதா, ஒரு சுண்ணா, சில நேரம் சில்லற பிரச்சனை பேசுவாங்க பாருங்க, ஒரு சில சுண்ணாக்கள் இருக்குது அதை பேசி இவன் என்னடா இது, இதையே பேசிக்கொண்டிருக்கிற ஆச்சரியமா பார்ப்பாங்க. விளங்குதா, இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்லாத்தை பேசுகின்ற காலம் ஒரு காலத்திலே பரதேசியாக பார்க்கப்படுகிற காலம் வரும் சொன்னாங்க. இன்றைக்கு நீங்க அல்லது நாளைக்கு இந்த காலியில் இருக்கிற பெரிய மைதானம் இருக்குத்தானே, எது கடலோரத்தில் இருக்கிற மைதானம், கோட்டைக்கு முன்னால் இருக்கிறது, அந்த மைதானத்தை எடுத்து ஒரு மியூசிக் குரூப் போடுங்க, ஒரு மியூசிக் குரூப் போடுங்க, மக்களை கண்ட்ரோல் பண்ணலாம் போயிரும். ஒரு கண்காட்சி காட்டுங்க, மக்களை பார்க்கலாம் போய் அவ்வளவு நிறைஞ்சிருவாங்க. குர்ஆன் சுன்னாவை பேசுவோம் ஒரு மேடை போடுங்க, கொசு அடிக்க ஆள் இருக்காது, கொசு அடிக்க ஆள் இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இஸ்லாம் என்று பேசுகிற பொழுது பரதேசியா பார்க்கிற ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தை பேசுகின்ற பரதேசிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் சொன்னாங்க. அன்பாந்தவர்களே, சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன், இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துறதுக்காக. ஒருத்தர் ஒரு பிசினஸ் பண்றாரு, பல பேர் இந்த பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், நீங்க விளங்கிக்கங்க. அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு சொன்னா, அவர் இலங்கையில் இருக்கின்ற ஒரு உற்பத்தி பொருள் என்ன செய்யறாரு, ஏஜென்டா இருந்து கடைகளுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவர் அந்த கம்பெனியோட ஏஜென்டா மாறுறதுக்கு என்ன செய்யணும்னா, தன்ன வீட்டு ஒப்பினைய அல்லது தன்ன வாகனத்துல புத்தகத்தை கொண்டு போய் என்ன செய்யணும், பேங்க்ல என்ன செய்யணும், அடகு வைக்கணும். பேங்க்ல லமான் கொடுத்தால், பேங்க் என்ன செய்தால், இவருக்கு நாங்கள் என்ன
பொறுப்புணிக்கிறோம் அவங்க சொன்னாதான் அவன் என்ன செய்வான், கம்பெனிக்காரன் சாமன் தருவான். இது கூடுமா கூடாதா என்றால் பேங்குக்கு நம்ம என்ன செய்யணும், அடகு வச்சு போட்டு அவன் எங்களுக்கு அடகு நிக்கிறான்றதுக்காக ஒரு கணக்கு மாசம் மாசம் கட்டணும். அதுக்கு அவன் சேவிஸ் சார்ஜ் என்ன சார்ஜ்னோ சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுதான் வட்டியுடைய வடிவம். அன்பாந்தவர்களே, இது வந்து அவருக்கு ஹராம் உண்டு பட்டு அவரே முடிவெடுத்திருக்கிறார். பேங்க்ல கொண்டு போய் நான் என்ன செஞ்சு ஏண்ட பொருட்கள் அடகு வச்சு அதுக்கு எனக்கு மாசம் மாசம் கட்டையிலாதுன்னு சொல்லி அந்த கம்பெனிக்காரன் போய் பேசுறாரு. நான் ஏண்ட வீட்டு ஒப்பினைய ஒரு லோயரை பிடிச்சு ஒண்ட முன்னு எழுதி தாரேன். பிரச்சனை வந்தா காணிய வித்து வீட்டை வித்து என்ன செய்வோம், கடனை முடிச்சு கழுவோம். நீ எனக்கு தாண்டி சொன்னா அவன் திருப்பி கேட்கிறான், என்னப்பா இது, பேங்க்ல கொண்டு போய் கூடு உனக்கு வருஷத்துக்கு மாசத்துக்கு சும்மா 2 லட்சம் கிடைக்குது, இதுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்கும்போது சொல்றாரு, நான் வட்டியை நேசிக்கிறது இல்ல, நான் வட்டியை ஆதரிக்கிறேன் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யறானாம், வித்தியாசமா அந்த மனிதனை பாக்குறான். பாருங்க, வட்டி ஹராம், அதை நான் செய்ய மாட்டேன்னு பேசினா அதை அபூர்வமா பாக்குற நிலைமைக்கு இருக்குது. பாருங்க, இதைத்தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்கள் இஸ்லாத்தை பேசினால் என்ன நடக்கும், உங்களை பரதேசியாக பார்ப்பார்கள். இது மறுமையுடைய அடையாளம் சகோதரர்களே, இது மறுமையுடைய அடையாளம். எனவே இன்றைக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு கேஸ்ல போய் மாட்டிட்டீங்க. நான் எனக்கு சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். நான் ஒரு காணி அளக்கக்கூடிய நிகழ்வுக்கு போயிருக்கிறேன். ஒரு காணி அளந்துகிட்டு இருக்கிறேன். அளக்கும் பொழுது ஏற்கனவே அளந்தா காணி இந்த தூணோட வந்துச்சுன்னு வைங்க, இந்த தடவை வந்து அவள் அளக்கிறாள், அளக்கும் பொழுது அந்த செவத்தோட வருது. வந்தா இப்ப எனக்கு சந்தேகம், என்ன இது போன தடவை இப்படி வந்துச்சு, இந்த தடவை இதை விட கூட வந்திருக்குதே. நான் அவளுக்கிட்ட போய் சொல்றேன், நீ அளந்ததில் எனக்கு சந்தேகம் இருக்குது, நீ திருப்பி அளக்கணும், ஏண்டா போன தடவை வந்ததை விட மிச்சம் கூட வந்துட்டதுன்னு நான் சொல்லும் பொழுது அவள் பக்கத்தில் ஒன்று சொல்றாள், மல பலன் கொம்மி மூடையா, என் காதில் அது கேட்குது. நான் சொல்றேன், அடுத்தவண்ட காணி எனக்கு வந்துடக்கூடாது, அதுக்கு நான் பயப்படுறேன், அதனால நீ திருப்பி அழைத்து சரியா காட்டு என்று சொல்லும் பொழுது அவள் பக்கத்தில் உள்ள பலன்ன கொம்மை மோடையாண்டு என்ன செய்யறாள், நான் அதை அலட்டி கொள்ளல. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தூபாலில் ஹுரபா, அல்லாஹ் அக்பர், இஸ்லாத்தை பேசி உங்களை பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் அதற்காக கண்ணீர் வடிக்காதீர்கள், ஆனந்த கண்ணீர் வடியுங்கள். ஏன், தூபாலில் உறவான்ற பட்டியலை நான் பேர் வதிக்கிறேன். அப்படி ஒரு காலம் வரும் சொன்னாங்க சகோதரர்களே. இன்றைக்கு நீங்க முஸ்லிம் சமூகத்துல போய் வேண்டியதை பேசுங்க, வேண்டியதை பேசுங்க, கத்தமா வாத்தியாவா மீலாதா மௌலிதா உள்ள அனாச்சாரங்களை பேசுங்கள், உங்களை மேடை போட்டு என்ன செய்வாங்க, உங்களுக்கு பச்சை புடவை போத்தோணுமா, உங்களுக்கு தங்க புடவை போத்தோணுமா, உங்களுக்கு என்ன புடவை எல்லாம் போத்தி கௌரவிக்கலுமா, எல்லாம் செய்வாங்க. குர்ஆன் சுன்னாவை மட்டும் பேசுங்க, ஷிர்க் பித்அத்தை மட்டும் எதிர்த்து நில்லுங்க, உங்களை உதச்சி விரட்டுவாங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல இஸ்லாத்த பேசுறவனை பரதேசியா பாக்குற ரசூலுல்லாஹ் தூபாலில் ஹுரபா, அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுபசோபனத்துக்கு சொந்தக்காரர்களான இஸ்லாம் மங்கி போயிருக்கிற காலத்தில் இஸ்லாத்துக்காக குரல் கொடுக்கின்ற பரதேசிகளாக ஆக்கி வைக்கட்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு மறுமைக்குரிய அடுத்த அடையாளம், அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதே ஹதீஸுடைய விளக்கத்தில் நீங்க இதை பாருங்க, மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அல் காபிது ஃபீஹி அலா தீனி கல் காபிது அலா ஜம்ரின் பைன யதைஹி சொன்னாங்க. அந்த காலம் வந்துட்டா இஸ்லாத்தை பின்பற்றது அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், தனக்கு முன்னால நெருப்ப வச்சுக்கிட்டு சூடு அனுபவிக்கிறது போல இருக்கும் சொன்னாங்க. ஒரு காலம் மனுஷனுக்கு வரும், அந்த காலத்துல இஸ்லாமிய முறைப்படி நடக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா, நெருப்பு இருக்குத்தானே, நெருப்புக்கு முன்னால போய் நிக்கிறது எவ்வளவு கஷ்டம், நெருப்புடைய சூடுபடுறது எவ்வளவு கஷ்டம், அது மாதிரி ஒரு காலம் வரும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதை நபிகளார் இப்படி விளங்கப்படுத்துறாங்க, புகாரியில 3600வது செய்தி. எப்படி வருது, அபூ சயீது குதிரி ரதியல்லான் அவங்க ஒரு நாள் அவங்க அதிகமா ஆடு மேய்க்கிறத விரும்புவாங்க. அப்ப அபூ சஹா அவங்க சொல்றாங்க, அபூ சயீத் அவர்களே, உங்களை பார்த்தா அதிகமாக ஆடுகளை விரும்புறதா விளங்குது. அவங்க சொல்லி போட்டு சொல்றாங்க, நீங்க ஆடுகளை நல்லா கவனிங்க, ஆடுகளை நல்லா வளங்க, ஆடுகளை நல்லா பாதுகாத்து வச்சுக்கங்க. ஏன் தெரியுமா, நபிகளார் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், சொன்னாங்க, அந்த காலகட்டத்தில் ஒரு முஸ்லிமுக்கு பெருமதியான சொத்தாக, பெருமதியான சொத்தாக ஆடுதான் இருக்கும் என்று சொன்னார்கள், ஆடுதான் இருக்கும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், يتبع بها شعف الجبال
அவன் அந்த ஆட்டை எடுத்துக்கிட்டு என்ன தெரியுமா செய்வான்? மலைகளை நோக்கி போவான், காடுகளை நோக்கி போவான். எஃபிர்ருபி தீனிஹி மினல் ஃபித்தன் என்று சொன்னாங்க. சோதனைகளுக்கு பயந்து மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு ஓடிடுவான் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் ஆழமான ஒரு பாடமாக இருக்க வேண்டும். பொருளாதார வெறிபிடித்து அலைகின்ற, பொருளாதாரத்தில் எல்லை மீறி மேகம் மோகம் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இது மறுமையுடைய அடையாளத்தை ஞாபகப்படுத்துகிறது. எப்படி தெரியுமா? நபிகளால் சொன்னார்கள், ஒரு காலத்திலே ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு சிறந்த சொத்தாக ஆடு வளர்க்கிறது தான் இருக்கும் சொன்னாங்க. அவன் என்ன தெரியுமா ட்ரை பண்ணுவான்? நான் ஒரு வாகனம் எடுக்க போனாலும் வட்டியில போய் புல வேண்டியிருக்குது, ஒரு வீடு கட்டணும்னாலும் வட்டியில போய் புல வேண்டியிருக்குது, உமாவை ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டி போட்டு கடன் வாங்கணும்னாலும் வட்டியில போய் அராத்துல போய் புல வேண்டியிருக்குது, ஒரு பைக் எடுத்து ஓட்டுவோம் என்று சொன்னா அத ரோட்ல போனா லஞ்சத்தை கேட்டு நின்றுகிட்டு இருக்கிறான், லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குது, எந்த பக்கத்தால போனாலும் மார்க்கத்துக்கு பிரச்சனை வருதே. ஒரே வழி என்ன? எனக்கு வீடு வாசல் வானம், எனக்கு காணி பூமி வானம், எனக்கு வாகனம் வானம். ஒரு பத்து ஆட்டை எடுத்துக்கிட்டு ஒரு மலையடி வாரத்துக்கு போனா பால் கறந்து குடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடலாம்? மார்க்கத்தை பாதுகாத்து வாழலாம் என்ற ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அந்த மறுமையின் அடையாளத்தை இன்றைக்கு நானும் நீங்களும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இறையச்சம் உள்ளவனுக்கு சந்தையிலே வியாபாரம் செய்ய முடியாது, அல்லாஹ்வை பயந்தவனுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது. ஒரு உண்மையான முஸ்லிம், ஒரு உண்மையான மூமினுக்கு பஜார்ல போய் என்ன செய்ய இயலாது? வேலை செய்ய இயலாது. நடக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நபிகளால் சொன்னது அப்படியே நடக்க. சில ஹாஜியார்மார் சொல்லுவாங்க, ஹசரத்து வட்டி இல்லாம பிசினஸ் பண்ணேலுமா, லஞ்சம் கொடுக்காம வாழேலுமா, அல்லாஹு அக்பர், பொய் சொல்லாம பிசினஸ் பண்ணேலுமா சொல்றாங்களா? நபிகளால் சொன்னார்கள், இது போன்ற ஒரு காலம் வந்தா உனக்கு வீடு கட்டி பங்களா கட்டி வாழ்றதெல்லாம் உனக்கு நல்லது, சந்தோஷமா வாகனங்களை வச்சுக்கிட்டு வாழ்றதெல்லாம் உனக்கு நல்லது, உனக்கு நல்லது ஆட்டு மந்தை எடுத்துக்கிட்டு மலக்கி போறதுதான் ரசூலா என்ன செய்யறாங்க. அன்பாண்டவர்களே, கொஞ்சம் இந்த ஹதீஸ கொஞ்சம் தொட்டு பாருங்க, தந்த வாழ்க்கையோட வச்சு பாருங்க. இன்னைக்கு நேர்மையா நடந்தா பிசினஸ் பண்ணாலும் அரசியல் எடுத்துக்கலாம், ஒண்ணும் தேவையில்ல. அரசியல் நான் ஆசைப்படுறேன், நேர்மையா அரசியல் செய்யணும் ஆசைப்பட்டா அரசியலை படிச்சேன், பெரிய என்ன உள்ள துறையெல்லாம் படிச்சு ஒரு அரசியல்வாதியா பாராளுமன்றம் போனேன். அரசியல்வாதியை நம்ம லேசா விமர்சிச்சுட்டு போறோம், அரசியல்வாதிக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இஸ்லாத்தோடு இருந்தா பாராளுமன்றத்தில் இருக்க இயலாது. அப்ப உனக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறது நல்லமா? பாராளுமன்றத்தின் புட்டுவம் உனக்கு சிறந்ததா? ரெண்டு ஆடை வாங்கிக்கிட்டு காட்டுல போய் நிக்கிறது உனக்கு சிறந்ததா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அரசியல்வாதிகளோடு தொடர்புள்ளவர்கள் சிந்தித்து பாருங்கள், இன்றைய முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு பாராளுமன்றங்களை விட, பாராளுமன்றத்தில் மாதா மாதம் கிடைக்கின்ற 50,000-1,00,000 சம்பத்தை விட ஆட்டுப்பாலை குடிச்சுக்கிட்டு காட்டுல வாழ்றது சிறந்ததுன்னு முடிவெடுக்கிற காலமா இல்லையா? ஏண்ட மகனே, ஏண்ட மகனே, ஒரு வழக்கறிஞரா மாத்தோனும், பெரிய கவர்மெண்ட் சம்பளம் எடுக்கணும் ஆசைப்பட்டு வழக்கறிஞராக்கினா அவர் போய் கோர்ட்ல நிக்கணும் எதுக்கு தெரியுமா? அநியாயத்துக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு, பொய் பேசுறதுக்கு, உள்ள அநியாயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? இதுதானே நடக்குது. படிச்சு போட்டு பல பேர் யோசிக்கிறாங்க, ஹசரத்து இந்த ஜொப்பு நமக்கு சரிவாகுங்க, நம்ம கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் வழக்கறிஞர் வேலையை செய்ய மாட்டேன். அன்பார்ந்தவர்களே, இந்த மஜ்லிஸிலும் இருக்கிறார்கள் பலர், அக்கவுண்ட் முடித்து விட்டு அன்பாந்தவர்களே, அல்லாஹ் அந்த சகோதரர்களுக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்யட்டும். பெரிய அக்கவுண்ட் துறையை முடித்து விட்டு அக்கவுண்ட் மேசையில உட்கார்ந்தா வட்டிக்கு சைன் வைக்க வேண்டி வருது, பேங்குக்கு வக்காலத்து வாங்க வேண்டி வருது. எனவே எனக்கு அக்கவுண்ட் செய்யலாண்டு அற்பமான சாதாரணமான தொழில் புரிந்து கொண்டிருக்கின்ற உறவுகள் இருக்கிறார்கள் என்றால் இது மறுமையுடைய அடையாளமா இல்லையா? சுருக்கம் சகோதரர்களே, முஸ்லீமா வாழணுண்ட சரியான கஷ்டம் சகோதரர்களே. ஏண்ட மகனே, ஏண்ட மகளே, பாடசாலையில படிக்க வைப்போம் உண்டு, இஸ்லாமிய பாடசாலையில கொண்டு போய் போட்டால் அல்லாஹு அக்பர். பல சந்தர்ப்பங்களில் பல சகோதரர்கள் மனம் விட்டு கதைத்த செய்தி என்ன தெரியுமா? ஹசரத்து முஸ்லீம் ஸ்கூல்ட நிலைமை இப்படி இருக்குது, ஏண்ட புள்ள எங்க படிக்க வைக்கிறது? படிக்க வைக்கவும் வேணும், படிக்க வைக்காமலும் மேலா, என்ன செய்யறது என்று கேட்கிறாங்க. என்ன தீர்வு சொல்றது? ரசூல் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பட்டம் பதவி பொருளாதாரம் என்று
தேடுவதை விடவும் ஒரு மனிதனுக்கு சிறந்தது. ஜொப் இல்லாம வாழ்ந்தா தான் ஈமான பாதுகாக்கலுமா, அதுதான் சிறந்தது. பட்டம் பதவி இல்லாம வாழ்ந்தாதான் மூமினா வாழலுமா, அதுதான் சிறந்ததுண்டா. இன்றைக்கு இந்த கியாமத்துடைய அடையாளம் ஏண்டோ உங்கட கண் முன்னில எனக்கு உங்களுக்குரிய அனுபவமாக இருக்கிறதா இல்லையா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்ன செய்தி இன்றைக்கு நடக்குதுண்டா? மரும வருமா வராதா? மர்ம வருமா வராதா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமியவர்களே, இப்படி ஏகப்பட்ட மர்மைக்குரிய அடையாளங்கள் இன்றைக்கு நானும் நீங்களும் கண்ணால கண்டு கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவல்லாஹி ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மல் ஃபக்ர அஹ்ஷா அலைக்கும், உங்களுக்கு நான் வறுமையை பயப்படல்ல, உங்களுக்கு நான் வறுமையை பயப்படல்ல, வலாக்கின்னி அஹ்ஷா, நான் உங்களுக்கு பயப்படுவது எதை தெரியுமா? அன்துபுஸத அலைக்கும் துன்யா, உங்களுக்கு உலகம் விரித்து கொடுக்கப்படுவதை நான் பயப்படுகிறேன். ஏன் தெரியுமா? ஃபதனாஃபசூஹா, அந்த உலகத்தை அடைந்து கொள்வதற்காக நீங்கள் போட்டி போடுவீர்கள். கமா தனாஃபசஃபீஹா மன் கான கபிலக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த யூத நசாராக்கள் எப்படி இந்த உலகத்துக்காக போட்டி போட்டு அழிந்து போனார்களோ, கமா அஹ்லக்கத்துஹும், அவர்கள் அழிந்தது போன்று நீங்களும் அழிந்து போவீர்கள் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு முஸ்லிம்கள் சண்டை பிடிப்பது எதற்காக? இன்றைக்கு முஸ்லிம்கள் சண்டை பிடிப்பது எதற்காக? இன்றைக்கு முஸ்லிம்கள் அநியாயம் செய்வது எதற்காக? இன்றைக்கு முஸ்லிம்கள் ஏமாற்றுவது எதற்காக? இன்றைக்கு முஸ்லிம்கள் கலப்படம் செய்வது எதற்காக? இன்றைக்கு முஸ்லிம்கள் உள்ள அநியாயம் எல்லாம் செய்வது எதற்காக? அரசாங்கம் சொல்கிறது 2020 நாங்க புகைத்தல் என்ன செய்வோம், அடியோட நிப்பாட்டும், நடக்காது, அது நடக்காது, அதுல சந்தேகம் கிடையாது. 2020 புகைத்தல அடியோட நிப்பாட்டுவோம் சொல்லுது. இன்றைக்கு இலங்கைக்கு வரக்கூடாத சிகரெட்டை கொண்டு வந்து மனித உயிர்களை உறிஞ்சி குடிக்கக்கூடியவர்கள் யார்? முஸ்லிம்கள் தான். ஹஜ் குரூப் நடத்துகிறோம், உம்ரா குரூப் அல்லாஹ்வை பயந்தவங்க இருக்கிறாங்க, இல்லாமல் இல்ல. ஆனால் பெரும்பாலும் ஹஜ் குரூப் நடத்துறவங்க உம்ரா குரூப் நடத்துறவங்க ஏமாத்துறாங்க என்று சொன்னா, கொடுத்த வாக்குறுதிகளை மீறாங்க என்று சொன்னா, அன்பார்ந்தவர்கள், எல்லாத்துக்கும் என்ன காரணம்? உலகத்தெல்லாம் விரிச்சு கொடுத்தான், அந்த உலகத்தை அடைஞ்சு கொள்றதுல எல்லாம் மீறி போட்டி போடுறாங்க. அதனாலதான் இஸ்லாமிய சமூகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் மர்மையின் அடையாளங்களாக 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னதை இன்னைக்கு நானும் நீங்களும் கண்ணால பார்க்கலுமண்டா. இது எதை சொல்லுது? இந்த நிகழ்வு எதை சொல்லுது? இது நடந்துட்டது என்று சொன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மாதிரி மர்மம் நிச்சயமா வரும். நானும் நீங்களும் என்ன செய்யலாம்? விளங்கிக் கொள்ளலாம். சகோதரர்களே, ஏகப்பட்ட அடையாளம் இருக்குது, ஏகப்பட்ட அடையாளங்கள் இருக்குது, எல்லாம் சொல்லலாம். எங்கட கண் முன்னால நாங்க பார்த்து கொண்டிருக்கிற அடையாளங்கள் எல்லாம் இந்த இடத்துல சொல்லவும் நேரம் இடம் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில மிக முக்கியமான அடையாளங்களை மட்டும் சொல்றேன், உள்ளத்துல பதிவு செஞ்சுக்கங்க. அந்த மர்மைக்குரிய அடையாளங்களாக நானும் நீங்களும் மாறிவிடக் கூடாது என்பதிலும் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், லா தக்கூமு ஸாஅ, மர்மை நாள் வராது. எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா யமுர்ர ரஜுலு பி கபரி ரஜுலி, ஒரு மனிதன் ஒரு கபருக்கு பக்கத்தால நடப்பான். ஒரு கபருக்கு பக்கத்தால நடக்கும் பொழுது ஃபயகூலு, அந்த மனிதன் சொல்லுவானாம், யாலைத்தனி மகானஹு, நான் அந்த கபருக்கு வாழலாமே என்று சொல்கிற காலம் வரும் வரையில் மறுமை வராது என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு கபருக்கு பக்கத்தால போவானாம் ஒரு மனுஷன், போற நேரம் சொல்லுவானாம், சொல்லுவோம் தானே, நம்ம பூமிக்கு மேலால வாழ்றதை விட பூமிக்கு கீழால போனா நல்ல மப்பாண்டு சொல்றோமா இல்லையா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறோம்? சில பேர் மூத்தா போயிருவாங்க, சில பெரிய தாயிகள் பழைய அழைப்பாளர்கள் மூத்தா போயிருவாங்க. நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரிஞ்சானப்பா, இந்த மாதிரி குழப்பம் எல்லாம் வாரத்துக்கு முன்னால் அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லுவோம், சொல்லுவோமா இல்லையா? என்ன ஆசைப்படுறோம் தெரியுமா? நாங்களும் ஃபித்னா வாரத்துக்கு முன்னு மௌத்தா போனா நல்லம்ன்று சொல்கிற நிலையில் வாழுகிறோமா? இந்த காலம் வராத வரையில் கியாமத்து வராது என்று ரசூலுல்லாஹ் நேத்து முந்தநாத்து சொல்லல, 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னது இன்னைக்கு ஏண்ட உங்களோட வாயில வருதுண்டா? இது எதை காட்டுது? மர்ம நெருங்கிட்டது, மர்ம நெருங்கிட்டது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலேதான் பல சந்தர்ப்பங்களில் மனசுடைந்து போய் பல பேர் கதைக்கக்கூடிய வார்த்தை தான், என்னப்பா பிரச்சனை இது, என்ன குழப்பம் இது, முஸ்லிமா வாழலாதே, மூமினா வாழலாதே, அவசரமா மௌத்தா போயிட்டா நல்லமேண்டு சொல்ற அளவுக்கு
வார்த்தைகளை முழிக்கிறோம் என்றால் இது கியாமத்தினாலுடைய அடையாளம். இந்த நிலைமை வரும் வராதில் கியாமத்து வராதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, இது நம்ம கண்கூடாக காணக்கூடிய வார்த்தை, கண்கூடாக பார்க்கக்கூடிய வார்த்தை. இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் என்பதையும் நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளங்கள் என்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அடையாளங்களை தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அதுல இன்றைக்கு ஒன்று நடக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்ற உம்மத்தில் ஒரு கூட்டம் வருவாங்க. லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமுன், என்ற உம்மத்தில் சில கூட்டங்கள் வருவார்கள். யஸ்ஹில்லூனல் ஹிர வல் ஹரீர, விபச்சாரத்தை ஹலாலாக்குவார்கள். ஹரீர், பட்டாடையை ஹலாலாக்குவார்கள். வல் ஹம்ர், மதுபானத்தை ஹலாலாக்குவார்கள். வல் மஹாசிஃப், மியூசிக் கருவிகளை ஹலாலாக்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் என்னுடைய உம்மத்தில் வரும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எப்ப சொன்னாங்க சகோதரர்களே? 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்றைக்கு அன்பாண்டவர்களே, பல அரபு நாடுகள் இஸ்லாத்தின் பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்ற, இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது என்று சொல்லுகின்ற பல நாடுகளில் விபச்சாரத்துக்கு லைசன் கொடுக்கப்படுகிறது, மதுபானத்திற்கு லைசன் கொடுக்கப்படுகிறது, மியூசிக் குரூப்புகளுக்கும் மியூசிக் கருவிகள். நீங்க நினைக்கிறீங்களா உலகத்தில் நல்ல மியூசிக் கருவி எடுக்கணும்டா அரபு நாட்டுக்கு போனா அழகா எடுத்துக்கிட்டு வரலாம்? அரபு நாடுகள்ல இது கியாமத்தின் அடையாளம் நடந்துகிட்டு இருக்குது. விளங்குதா? சும்மா ஆட்சியாளர்களை பழி சுமத்துறதல்ல, கியாமத்தின் அடையாளம் நடந்துகிட்டு இருக்குது. என்ன, அரபு நாடுகளுக்கு போய் ஒரு சின்ன கிஃப்ட் பொருளை வாங்குறீங்க, சின்ன புள்ளோட விளையாட்டு சாமான், அதுக்கு எது தெரியுமா இருக்கும்? மியூசிக்கு தான் இருக்கும். அன்பாந்த எதை வாங்குங்க சகோதரர்களே, அதற்குள் மியூசிக் மறைந்திருக்கின்ற காட்சிகளை பார்க்கலாம். நபிகளார் சொன்னவைகள் என்ன? விபச்சாரம் அரபு நாடுகளில் அல்லாஹ் பாதுகாக்கணும். யூத நசாராக்களுடைய சதி திட்டம் திட்டத்தின் அடிப்படையில் அரங்கேற்றிக் கொண்டிருக்குது. அரபு நாடுகள் சில நாடுகள்ல போய் முஸ்லிமா வாழ இயலாது, மூமினா வாழ இயலாது என்ற அளவுக்கு என்ன விபச்சாரம் மலிந்து கிடக்கிறது, மதுபானம் மலிந்து கிடக்கிறது, மியூசிக் கருவிகளை மலிந்து கிடக்கிறது என்றால் ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொல்லிட்டு போனாங்க. கியாமத்து நாளைக்கு அடையாளம்னு சொன்னாங்க. அன்பாந்தவர்களே, இலங்கையிலும் இஸ்லாம் பேசிக்கொண்டு இளைஞர்களை பிடிப்பதற்காக மியூசிக்கு கூடும் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். மியூசிக்கு தானே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று பேசக்கூடிய இஸ்லாம் பேசுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பாந்தவர்கள், எந்த அளவுக்கு என்றால் தனிப்பட்ட மாணவர் நிகழ்ச்சிகளை நடத்தி அதிலே மியூசிக்குகளை எடுத்து போட்டு அதுல படக்காட்சிகளை காட்டி மாணவர்களை பிடிக்கோணுமாம், அதுக்கு மியூசிக்க கூடும் சொல்லணுமாம். அன்பாண்டவர்களே, அதுல வேற இஸ்லாமிய கீதம் என்னப்பா இஸ்லாமிய கீதம் என்றா மியூசிக்கோட படிக்கிறதாம், இஸ்லாமிய கீதமாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே நடக்கிறதா இல்லையா? கண்ணால பாக்குறோமா இல்லையா? 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு காலத்தில் என்னுடைய உம்மத்தில் பல கூட்டம் இருப்பார்கள், அவங்க மியூசிக்க ஹலாலாக்குவாங்க, மியூசிக்கு கருவிகளை ஹலாலாக்குவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை இந்த ஹராம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற காட்சியை நானும் நீங்களும் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை சொல்லி நான் இந்த பயானை முடிச்சு கொள்ள ஆசைப்படுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தக்வுமு ஸாஅ, கியாமத்தினால் வரமாட்டாது எது வரைக்கும் தெரியுமா? என்னுடைய உம்மத்தவர்கள் முன்னால் வாழ்ந்த சமூகத்தை பின்பற்றும் வரையில் கியாமத்து வராது. எப்படி பின்பற்றுவாங்க தெரியுமா? சிபரம் பிசிபரின், முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவாங்க, முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவார்கள். நெருப்பு வணங்கிகள் அவர்களை போலயா அப்படின்னு கேட்கும் பொழுது, பாரிஸ்ன்றவங்க நெருப்பு வணங்கிகள், ரோம்ல இருந்தவங்க கிறிஸ்தவர்கள், அவங்கள போலயான்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வமினன் நாஸ் இல்லா உலாயிக், அவங்க இல்லண்டா வேற யாருன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். யாரை? நான் முன்னால ஒரு உதாரணம் சொன்னேன், குத்து விளக்கு ஏத்துறது
நீ என்ன பேட்டே தினத்துக்கு என்ன ஊதிபத்திய பத்த வச்சு என்ன செய்றது இந்த முளகத்திரிய பத்த வச்சு ஊதி போட்டு என்ன செய்றது கேக்கு வெட்றது யார் ரகலாச்சாரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர்களை முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் பின்பற்றாத வரையில் kıயாமத்து வராதுன்னு சொன்னாங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது இஸ்லாமிய பாடசாலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியல் மட்டங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன செய்றாங்க முதியோர் தினம் கொண்டாடுறாங்க யாரப்பா காட்டி கொடுத்தது முதியோர் தினம் மாணவர் தினம் கொண்டாடுறாங்க யார் காட்டி கொடுத்தது ஆசிரியர் தினம் கொண்டாடுறாங்க யார் காட்டி கொடுத்தது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி கொடுத்ததா இஸ்லாமிக் டே இருக்கலாம் இஸ்லாமிக் டேண்டா என்னப்பா தமிழர்களுக்கு தமிழரடே அடுத்த பெரும்பான்மை சமூகத்துக்கு அவங்கடே இங்கிலீஷுக்கு ஆங்கிலடே எனவே இஸ்லாத்துக்கு ஒரு டே வானமா அதுக்கே நான் இஸ்லாமிக் டே இஸ்லாமிய பாடசாலைகள் அரங்கேற்றுறாங்க அன்பா யார் கலாச்சாரத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இப்படி யூதர்களும் நசாராக்களும் எந்தெந்த தினங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினார்களோ எந்தெந்த கலாச்சாரங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினார்களோ அந்த கலாச்சாரங்களை முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் இஸ்லாமிய சமூகம் எடுத்து நடக்கிறது என்றால் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் மர்மம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் இதை சொல்லி நான் முடிப்போம் தான் யோசிச்சேன் கடைசியா உண்டுக்கு மட்டும் தைம் தாங்க என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சின்ஃபானி மின் அஹ்லின்னார் இரண்டு கூட்டத்தவர்கள் இருக்கிறார்கள் நரகத்துக்கென்றே படைக்கப்பட்டவர்கள் லம் அரஹுமா அவர்களை நான் பார்த்ததில்லை அவர்களை நான் அப்ப என்ன சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ் ஏண்ட காலத்துல இல்ல பின்னால வருவாங்க kıயாமத்து நெருங்கும் பொழுது வருவாங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டம் யார் அறியுமா தாய்மார்களே சகோதரிகளே இந்த ஹதீஸை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களே பெண்களுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கின்ற ஆண்களே இந்த ஹதீஸை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நிசாஉன் சில பெண்மணிகள் காசியாதுன் ஆரியாதுன் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் நல்லா விளங்கிக்கங்க kıயாமத்து நாளை கடையாளம் உடுப்பில்லாம ரோட்ல போறதல்ல நரகத்துக்குரிய பெண்களுக்கு அடையாளம் உடுப்பில்லாம ரோட்ல போறதல்ல அது நூத்துக்கு நூறு நரகம் தான் அதுல சந்தேகம் கிடையாது ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளம் என்ன தெரியுமா காசியாதுன் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆரியாதுன் நிர்வாணிகளாக இருப்பார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்களாம் அல்லாஹு அக்பர் அன்பாந்தவர்களே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே பார்க்கிறோம் சில பெண்கள் தலைக்கு இஸ்காவு கட்டி இருக்கிறாங்க கட்டக்கை கவுன் போட்டுக்கிட்டு போறாங்க சில பெண் தலைய சுத்தி முந்தான கட்டி இருப்பாங்க இடுப்ப தொடர்ந்து சாரி உடுத்துக்கிட்டு போறாங்க இதத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்க மாட்டார்கள் அரை குறையாக ஆடை அணிகின்ற அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய உடல் விளங்கக்கூடிய அளவில் ஆடை அணிகின்ற எல்லா பெண்களும் நரகத்துக்குரிய பெண்கள் என நபிகளார் எச்சரிக்கை செய்தார்கள் இன்னும் ரெண்டு பண்பு இருக்குது எங்கட பெண்மணிகள் அபாயாண்டா சரியான விருப்பம் தானே அப்படித்தானே அபாயாண்டா உசுறு ரசூலுல்லாஹ் அதையும் சொல்லிட்டு போனாங்க மாயிலாதுன் மாயிலாதுன் ஆண்களின் பக்கம் சாயக்கூடியவர்கள் முமீலாதுன் அடுத்தவர்களை தன் பக்கம் இழுத்தெடுக்க கூடியவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு கண்ணால பார்க்க முடியுது என்ன சொன்னாங்க அழகழகான ஆடைகளை அணிகிறார்கள் கவர்ச்சிகரமான ஆடைகள் அணிஞ்சுகிட்ட என்ன தெரியுமா சும்மா போற ஆம்பளையோட கதைச்சு கொள்ளணும் அவங்களுக்கு சும்மா போற ஆம்பளையோட கதைச்சு கொள்ளணும் மீன் கடைக்காரன் வந்தா உனக்கு என்ன வேலை உட பொஞ்சாதிமாருக்கு என்ன கேள்வி மீன் கடைக்காரனோட என்ன கொஞ்சம் பேசிக் கொள்ளணுமா மாயிலாதுன் ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய பெண்கள் இருக்குதா இல்லையா கீரக்கடக்காரம் ஹசரத் மாற கண்டா தோ மூடி மறைச்சு ஓடி ஒளிஞ்சு எல்லாம் நடக்கும் கீரக்கடக்காரம் சொல்லுவாங்க தானே குசுனி கொடுக்கிற உடுப்பு இருக்குதே இந்த நைட்டின்னு சொல்லுவாங்க இந்த கவுன் அதோட வந்து நிப்பாங்க யார முன்னுக்கு மீன் கடைக்காரண்ட முன்னுக்கும் மரக்கறி கடைக்காரண்ட முன்னுக்கும் மரம் வெற்ற வண்ட முன்னுக்கும் சும்மா பேசணும் அவங்கள்ட்ட போய் அவங்க எடுக்க போறது சும்மா ஒரு கிளவல்ல மீன் தான் ஆனா 10 மீண்ட விலைய கேட்கணும் அவங்களுக்கு ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய மனநிலை இருக்குதா இல்லையா இருக்குதா உடுப்பு வாங்க போகணும் உடுப்பு வாங்க போங்க பிரச்சனை இல்ல இஸ்லாம் சொல்லுது உங்கட கணவன் பக்கத்தில் இருக்கும் பொழுது உங்கட மஹரமியத்தான ஒரு பக்கத்தில் இருக்கும் பொழுது அன்னி ஆணோட கதைக்கலாம் அனுமதி தருது சரி உங்கட மாப்பிளைக்கு உடுப்பு சாய்ஸ் பண்ண தெரியாது அதனால உங்கட மாப்பிளையோட போங்க போனா என்ன செய்யுங்க
கடையில் இன்றைக்கு தாராளமா பொம்பள புள்ளல போட்டு வச்சிருக்காங்க போய் உடுப்ப பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க இந்த கேன தெரியுமா எடுக்கிறது ஒரு உடுப்ப சில பேர் எடுக்கறதும் இல்ல சும்மா பொடியமார கண்டதோட என்ன அந்த உடுப்ப பெறட்டங்களே இந்த உடுப்ப பெறட்டங்க கோய் பேசிக்கிட்டு இருக்கற ஆசை அன்பாண்டவர்களே யாருக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாது அவங்க அவங்க முடிக்கெடுக்க வேண்டியதுதான் ஆண்களின் பக்கம் சாய கூடிய மனநிலை இருக்கறதா இந்த பெண்கள் சுவர்க்கனுடைய முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முமீலாதன் கவர்ச்சிப்படுத்தி இழுத்து கொள்வது முமீலாத்ன்றது என்ன அடுத்தவங்களை தன் பக்கம் இழுக்கிறது என்னை பார் அபாயா அபாயா உடுக்கிறது என்னைய பார்க்காத என்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் மர்மையுடைய நரகத்துக்குரிய கூட்டத்தின் அடையாளம் என்ன தெரியுமா என்னை பார் அபாயாக்களும் அணிவாங்கதான் எப்படி அபாயா வந்திருக்குது கண்ணை பொத்தி கொண்டு போனாலும் ஜில் ஜில் கண்ணுக்கு ஆளப்படுது அப்படித்தானே எது கொடுக்கறீங்க அபாயா விக்கிறது ஹராம் அல்ல வாங்கி உடுக்கின்ற நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அபாயாவை உடுத்து சும்மா போற ரெண்டு ஆம்புலைய உங்கட பக்கம் திருப்ப வச்சால் நீங்கள் நரகத்து பெண்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் சாதாரணமான எச்சரிக்கை அல்ல இன்னைக்கு அபாயா வந்திருக்குது என்னமோ பேரெல்லாம் சொல்லுங்க பேரு கூட தெரியாது என்னமோ என்ன அந்த உடுத்தா உடம்போடு ஒட்டி நிக்கிற புடவையாம் புடவையோட பேரு கூட என்ன கஷ்டமா தான் இருக்குது சொல்றதுக்கு உடுத்தா சும்மா உடம்போடு ஒட்டி நிக்கணுமா எந்த அளவுக்கு தெரியுமா சொல்றதுக்கும் வெக்கம் சொல்லாட்டி எங்கட ஆட்கள் விளங்கிடுவாங்க நாங்கன்னா நூத்துக்கு நூறு முறையாத்தான் உடுக்கிறோம் உள்ளாட வெளியே தெரியற அளவுக்கு என்ன உடுத்துக்கிட்டு போறாங்க சில பேருடைய அபாயாக்களை பார்த்து பின்னால இருந்து மாற்று மதத்தவர்கள் உள்ளாடையை பற்றி பேசுகின்ற அளவுக்கு ஆடைகளின் கலாச்சாரம் போயிருக்கிறது சில பாடசாலைகளில் ஆசிரியர்கள் உடுத்து வரக்கூடிய அபாயாக்களை பார்த்து சில பட்டப்பெயர்களை கூட வச்சிருக்கிறாங்க சில பட்டப்பெயர்களை கூட வச்சிருக்கிறாங்க அந்த பட்டப்பெயரை சொன்னா எனக்கு சரியில்லை அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் அபாயாக்களை உடுத்துக் கொள்ளுங்கள் எதற்காக தெரியுமா அடுத்த ஆடவர்கள் உங்களை பார்த்து பத்தினித்தனமான பெண்மணிகள் ஒழுக்கமுள்ள பெண்மணிகள் என்று விளங்கி பார்வை அடுத்த பக்கம் திருப்பி கொண்டு போற அளவுக்கு உங்களோட உடுப்புகளை வச்சுக்கங்க டிசைன் போட்ட கவர்ச்சிப்படுத்தப்பட்ட அடுத்த ஆடவர்களின் கண்களை உங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய அளவு கொடுக்காதீங்க கீழே கருப்பு மேல சொகப்பு எப்படி இருக்கும் கீழே ஒரு கலர் மேல ஒரு கலர் எப்படி இருக்கும் அபாயா தச்சு வச்சிருக்கிறவங்க எப்படி தெரியுமா முழுக்க டிசைன் போட்டு மார்ஃப பகுதியில வித்தியாசமான ஒரு டிசைன் அவங்க மறைக்க வேண்டிய பகுதியில வித்தியாசமான ஒரு டிசைன் காலுக்கு கீழே வித்தியாசமான ஒரு டிசைன் ஏன் சகோதரிகளை இப்படி போடுறீங்க நான் கேட்கிறேன் வாப்பமார பார்த்து நானா தம்பிமார பார்த்து கணவன்மார பார்த்து உங்களோட பொஞ்சாதிமாருக்கு இந்த மாதிரி அபாயாக்களை வாங்கி கொடுங்க பிரச்சனை இல்ல உங்களுக்கு மட்டும் காட்ட வச்சுக்கோங்க அந்நிய ஆடவர்களுக்கு முன்னால உடுக்க வைத்து நீங்கள் ஏன் அவர்களை நரகத்துக்கு அழைத்து செல்கிறீர்கள் என்பதுதான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய பகுதி அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இது போன்ற நபிகளார் சொன்ன அடையாளங்கள் இன்றைக்கு எங்கட கண் முன்னால விளங்கிக்கிட்டு இருக்குது இது போன்ற விபரீதமான பாவமான ஹராமான செயல்களை விட்டு இவைகள் மறுமையின் அடையாளங்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த அடையாளங்கள் நடக்கிறதா நிச்சயமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மறுமை வரத்தான் போகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த மறுமைக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து மறுமையில் சுவனம் பெற்றுக் கொள்ளுகின்ற கூட்டத்தில் வல்லவன் ரஹ்மான் சேர்த்தருள வேண்டும்.